Hi friends, welcome to GKS Info Tech. இப்ப நம்ம வீடியோல ஒரு புதுவிதமான ஒரு பிராண்டோட ஸ்பீக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிராண்ட் வந்து Shaco அப்படிங்கற ஒரு பிராண்ட். இந்த ஸ்பீக்கர்ஸை நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து ஜிப் கம்பெனில இருந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை பத்தின டெக்னிக்கல் டீடைல்ஸும் அதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து வாங்கணும், அதே சமயத்தில் ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இல்லாமல் ஓரளவு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்னால் வந்து ஒரு 5.1 கிடையாது, ஒரு 5 சேனலுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸை நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் வந்து நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஸ்பீக்கரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நமக்கு ஃபுல் ரேஞ்சும் அவைலபிளாக இருக்குது, அதே சமயத்தில் ஊஃபரும் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் இதில் வந்து நிறைய விதமான மாடல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மாடல்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு வேரி ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஊஃபர் அண்ட் ஃபுல் ரேஞ்சோட மேக்னட் சைஸ் வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சைஸில் வந்து கிடைக்குது. நம்ம அதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த பிராண்டோட பாக்ஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்கிங்கில் வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹைஃபை ஊஃபர் அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சைடும் எடுத்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு 6-inch ஊஃபர் ஸ்பீக்கர், டோன்ட் லீவ் யுவர் சவுண்ட் அட் ஹோம் அப்படின்ட்டு ஒரு கோட்டை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து பாக்ஸில் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல அவங்க மாடல் நம்பரை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மாடல் நம்பர் SH690W அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்க W அப்படின்னாக்கா, இது வந்து ஊஃபர் ஸ்பீக்கருக்கான ஒரு பாக்ஸு. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊஃபர் தான் இருக்குது. இதில் வரக்கூடிய பவர் RMS வந்து 30W நமக்கு 60W வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கும். இதோட இம்பிடன்ஸ் வந்து, இந்த ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் வந்து 8 ஓம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு இந்த மாடலில் வந்து 4 ஓம்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, 8 ஓம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதோட நாமினல் டயாமீட்டர், அதாவது அவுட்டர் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6-inch நமக்கு வரும். இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 40Hz 7kHz வரைக்கும் நமக்கு கிடைக்கும். மேக்னட் சைஸ் வந்து 90x17mm இதில் இருக்கும், அதாவது டயாமீட்டர் சுற்றளவுன்னு பார்த்தீங்கனாக்கா 90mm வந்து இருக்கும். அந்த டயாமீட்டரோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா 17mm வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இதை வாங்கலாமா, இது யாருக்கு சூட் ஆகும், இது வந்து வர்த்தபிளா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நல்ல ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் ஒரு கவரில் அழகாக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது, கார்ட்டூனே நல்லா திக்காக இருக்குது, பாக்ஸே திக்காக இருக்குது. ஓகே, நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிராண்டை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, Shaco அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து நல்ல ஒரு ஃபோம் எட்ஜு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரப்பர் மெட்டீரியலில் நமக்கும் வந்து இந்த சரௌண்டு கொடுத்துருக்காங்க, ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டன் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோனில். நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு சவுண்டும் வரக்கூடாது, ரப் ஆகக்கூடாது. வாய்ஸ் காயிலில் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பீக்கரும் நல்லா வெயிட்டாக இருக்குது. பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட பிராண்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 6-inch 8 ஓம்ஸ் ஹார்ட் ராக் சவுண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நம்ம டயாமீட்டரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி
90 mm வந்து பார்த்தனா டயாமீட்டர் இருக்கு, அதே சமயத்துல 17 mm வந்து பாத்தீங்கன்னா வித் இருக்கு. மற்ற எந்த ஸ்பீக்கர்லயுமே வந்து 6 inch இந்த மாதிரியான ஒரு மேக்னெட் வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும், 60 mm அந்த ரேஞ்ச் தான் போட்டிருப்பாங்க. 90 mm வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் நான் பேசுகிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து தயவு செஞ்சு ப்ரைஸ் வந்து கேட்க வேண்டாம், ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து ஒவ்வொரு தடவை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரைஸ் கோட்டுக்கு இந்த குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேக்னெட் அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸ்பைடரோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா பில் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பைடரோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நமக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துல ஸ்பீக்கர் டெர்மினலையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றத. இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விதமான ஒரு லுக் நமக்கு இதில் இந்த ஸ்பீக்கரில் நமக்கு இருக்குது. நீங்களும் தாராளமாக இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து வாங்கி வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதோட ஆடியோ டெஸ்ட்டையும் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம், இது எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த. அப்புறம் வந்து இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து பார்த்தோன்னா பேஸ்கெட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 5 channels நம்ம ஸ்பீக்கரை பில் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக இந்த ஸ்பீக்கரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆடியோ டெஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள், இன்கேஸ் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னாக்கா தாராளமாக இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.